வணக்கம். இன்றைய செய்தி அறிக்கைக்கு உங்களை வரவேற்பது சரண்யா நாகராஜன். ஏமனில் சுமார் 13 மில்லியன் பேர் கடந்த ஒரு நூற்றாண்டில் இல்லாத மிகப்பெரிய பஞ்சத்தின் விளிம்பில் இருப்பதாக ஐநா எச்சரித்துள்ளது. அங்கு சவுதி தலைமையிலான கூட்டுப்படையினர் நடத்தி வரும் வான் தாக்குதல்களால் பொதுமக்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக ஐநா கூறியுள்ளது. இந்த நிலையில் அங்குள்ள சனா நகரில் இதுவரை ஊடகங்களின் பார்வையில் படாத இடங்களில் இருந்து பிபிசி வழங்கும் சிறப்பு செய்தியை பார்க்கலாம். இந்த செய்தியில் சில காட்சிகள் உங்கள் மனதுக்கு சங்கடத்தை தரலாம் என எச்சரிக்கிறோம். 2500 ஆண்டுகால பழமையான நகரம் சனா இரத்தக்கரை படிந்த அடையாளங்களுடன் காட்சியளிக்கிறது. பல்வேறு போர்களுக்கு சாட்சியாயிருந்ததால் லட்சக்கணக்கான ஏமனியர்களின் உயிருக்கு விடுக்கப்படும் அச்சுறுத்தல்கள் இங்கு வாடிக்கையாகிவிட்டன. மற்ற தாய்மார்களைப் போலவே தனது 2 வயது குழந்தையும் பட்டினியால் பலியாகுமோ என்ற கவலையில் இருக்கிறார் சனாவில் வாழும் ஒரு தாய். படுக்கையில் வைக்கப்பட்டுள்ள பாசிம் என்ற 2 வயது குழந்தையை பார்க்க நம்மை மருத்துவர்கள் அழைத்து சென்றார்கள். எலும்பும் தோலுமாக கிடக்கும் தனது பேத்தி பஞ்சத்தின் விளிம்பில் தவிக்கும் இந்த நகரவாசிகளின் அடையாளங்களில் ஒன்று என்கிறார் நாடியா. அரபு உலகில் மிகவும் ஏழை நாடான ஏமனில் நீடிக்கும் போரால் பண நெருக்கடியும் உணவுப் பொருட்களின் விலையேற்றமும் கடந்த ஒரு மாதத்தில் இரட்டிப்பாகியுள்ளது. போரை நிறுத்துவதே பிரச்சனைக்கு இறுதி தீர்வு, அதன் பிறகு எல்லாமே சரியாகிவிடும். இங்கு போர் நீடித்தால் அது அடுத்த சில மாதங்களில் பெரிய அளவில் பஞ்சம் தலைவிரித்தாட வழிவகுக்கும் என ஐநா எச்சரித்துள்ளது. 21ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் எத்தியோப்பியாவில் நிலவிய பஞ்சத்தைப் போல இங்கும் ஏற்படலாம் என பலரும் கருதுகிறார்கள். பெங்கால் சோவியத் யூனியனின் ஒரு சில இடங்கள் என பல பகுதிகளில் பஞ்சத்தை பார்த்துள்ளோம். அப்படி வேறு எங்கும் நடக்கக்கூடாது என பலரும் நம்புகிறோம். ஏமனில் அப்படி ஒரு நிலைமை வரக்கூடாது என்ற எண்ணத்தில்தான் அங்குள்ள நிலைமையை உன்னிப்பாக கவனிக்கிறோம். பசிப்பட்டினியால் தப்பித்தாலும் சவுதி தலைமையிலான கூட்டுப்படையின் வான் தாக்குதலில் இவர்கள் தப்பிப்பார்களா என்பது தெரியவில்லை. 2 வாரங்களுக்கு முன்பு அத்தகைய தாக்குதலிலிருந்து தப்பியவர்தான் இந்த ஃபோபாத். ஹுடேடாவில் உள்ள நிலையத்தில் செவிலியராக பணியாற்றி வந்தார் இவர். அங்கு பாதிக்கப்பட்டவர்களுக்கு சிகிச்சை அளிக்கும் போது தாக்குதல் நடத்தப்பட்டது. அதில் தனது காலையும் 2 கைகளையும் இவர் இழந்திருக்கிறார். இவரைப் போலவே வான் தாக்குதலில் சிக்கிய அனைவரும் பொதுமக்கள் என மருத்துவர்கள் தெரிவித்தார்கள். 200 முதல் 300 பேர் வரை பலியாகியிருக்கலாம் என்று கூறும் உள்ளூர்வாசியான முகமது அசமி அந்த சம்பவத்தில் சுமார் 800 முதல் 900 பேர் வரை காயமடைந்துள்ளதாக தெரிவித்தார். ஏமனை மறக்கடிக்கப்பட்ட போர் முன்னரங்காக பலரும் விவரிக்கிறார்கள். ஆனால் 3 ஆண்டுகள் கடந்த நிலையிலும் இங்கு போர் மறக்கடிக்கப்படவில்லை, நிராகரிக்கப்பட்டுள்ளது என்றே பலரும் அழைக்கிறார்கள். தாலிபான்கள் உள்ளிட்ட ஆயுத குழுக்களின் கடும் எதிர்ப்புக்கு மத்தியில் ஆப்கானிஸ்தான் நாடாளுமன்ற பொதுத் தேர்தல் வரும் 20ஆம் தேதி நடைபெறவுள்ளது. ஆனால் பாதுகாப்பு பிரச்சினைகளால் மட்டும் ஆப்கான் மக்கள் பாதிக்கப்படவில்லை என்று அங்குள்ள எமது நிருபர் கூறுகிறார். தினமும் இந்த குழாயிலிருந்தே தனது வீட்டுத் தேவைக்கான தண்ணீரை ஹெசமுதீன் சேகரிக்கிறார். ஹெராட்டின் புறநகரில் உள்ள இந்த வறிய பகுதி இந்த நாட்டில் வேறெங்கும் இருப்பதைப் போல நேரடி மோதல்களால் பாதிக்கப்படவில்லை. ஆனால் தினமும் வெறும் 4 மணி நேரம் மின்சாரம் நீடிக்கும் இந்த பகுதியில் அரிதாகவே மக்கள் தண்ணீர் அடிக்கிறார்கள். எதிர்வரும் தேர்தலில் நிச்சயம் வாக்களிப்பதாக கூறுகிறார் இங்கு கடையை நடத்தி வரும் ஹெசமுதீனின் தந்தை. ஆனால் தனது குடும்ப ஏற்றத்திற்கு அரசியல்வாதிகள் உதவுவார்கள் என்ற நம்பிக்கை இவரிடம் துளியும் இல்லை. ஆப்கானிஸ்தானில் அதிகாரத்தில் இருக்கும் எவரும் நாட்டுக்காக எதுவும் செய்யவில்லை. வெறும் ஊழல்வாதிகள், ஏழை மக்களிடம் எதுவும் இல்லை. மில்லியன் டாலர்கள் அளவில் நிவாரண உதவிகள் கிடைத்த பிறகும் ஆப்கானிஸ்தான் மிகப்பெரிய சவால்களை எதிர்கொண்டு வருகிறது. இதனால் வழி தெரியாது ஹெராட்டில் உள்ள ஐநா அலுவலகத்திற்கு வெளியே சமீபத்திய வறட்சியால் பாதிக்கப்பட்ட சுற்றுவட்டார மாகாணங்களைச் சேர்ந்த சுமார் 2000 பேர் முற்றுகையிட்டுள்ளார்கள். தண்ணீரோ உணவோ எங்களுக்கு இல்லை, எல்லா ஓடைகளும் வறண்டு விட்டன, ஆதரவற்ற இருக்கிறோம். எனினும் கடந்த 2 தசாப்தங்களில் இந்த பகுதி ஓரளவு முன்னேற்றத்தையும் கண்டிருக்கிறது. தாலிபான் ஆளுகையின் போது வீட்டை விட்டே வெளியேற அனுமதிக்கப்படாதவர் நஹித் ஃபரித் இப்போது நாடாளுமன்ற உறுப்பினராக வலம் வருகிறார். எதிர்வரும் தேர்தலில் மீண்டும் போட்டியிடுகிறார். பெண்கள் மற்றும் மனித உரிமைகள் சூழலை மேம்படுத்த வருவோரின் எண்ணிக்கையை பார்க்கும்பொழுது நாங்கள் திருப்திப்படும் அளவிற்கு எதுவும் நடக்கவில்லை. நிதியுதவியின் ஒரு பகுதி எங்களுக்கு சேவையாற்ற விருப்பமில்லாத ஒரு சிலரின் பாக்கெட்டுகளை மட்டுமே நிரப்புகின்றன. அடுத்த ஆண்டு ஆப்கான் அதிபர் பதவிக்கு தேர்தல் நடைபெற உள்ளது. அதற்கு தயாராகும் வகையிலேயே தற்போதைய தேர்தல் நடத்தப்படுவதாக சர்வதேச பார்வையாளர்கள் கருதுகிறார்கள். இந்த நிலையில் புதிய ஜனநாயக காற்றை சுவாசிக்க ஆப்கான் மக்கள் தயாராகி வரும் வேளையில்
அதன் மீதான அவர்களின் நம்பிக்கையை புதுப்பிப்பதும் அவசியமாகிறது என அரசியல் பார்வையாளர்கள் கருதுகிறார்கள். அடுத்து மேலும் சில முக்கிய செய்திகள். பிரிட்டிஷ் இளவரசர் ஹாரியும் அவரது மனைவி மெகன் மெர்கலும் தங்களின் முதலாவது குழந்தையை அடுத்த ஆண்டு இளவேனில் காலத்தில் எதிர்பார்ப்பதாக கென்சிங்டன் அரண்மனை அறிவித்துள்ளது. அரச குடும்பத்து தம்பதியாக இருவரும் முதல் முறையாக ஆஸ்திரேலியா மற்றும் நியூசிலாந்துக்கு தற்போது சென்றுள்ளார்கள். சவுதி அரேபியாவில் நடைபெறவுள்ள முதலீட்டாளர்கள் மாநாட்டை புறக்கணிக்கப் போவதாக ஜேபி மார்கன் நிறுவனம் தெரிவித்துள்ளது. சவுதி அரேபிய அரசு விமர்சகரான ஜமால் கஷோக்ஜி துருக்கியில் உள்ள சவுதி தூதரகத்தில் கொல்லப்பட்டிருக்கலாம் என சந்தேகம் வலுத்து வரும் நிலையில் இந்த அறிவிப்பு வெளிவந்துள்ளது. உலகளாவிய பருவநிலை மாற்றத்தை ஏற்றுக்கொள்வதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவின் CBS தொலைக்காட்சிக்கு அளித்த நேர்காணலில் விஞ்ஞானிகளுக்கு அரசியல் நோக்கங்கள் இருப்பதால் அவர்களை நம்ப முடியாது என்றும் டிரம்ப் கூறியுள்ளார். வடகிழக்கு அங்கோலாவின் லூகாம்பாவில் வாழும் காங்கோ குடியேறிகளை இலக்கு வைத்து அந்நாட்டு படையினர் தாக்கி வருவதாக அங்கிருந்து தப்பியவர்கள் முறையிட்டுள்ளார்கள். கடந்த இரு வாரங்களில் அங்கிருந்து 2 லட்சம் பேர் தப்பியுள்ளதாக கூறப்படுகிறது. சிரியா மற்றும் ஜோர்டான் இடையிலான நசீப் வர்த்தக கடவுப்பாதை திறக்கப்பட்டதை அடுத்து கடந்த 3 ஆண்டுகளுக்கு பிறகு அங்கு முதல் முறையாக சில வாகனங்கள் சென்றன. கிளர்ச்சியாளர்கள் வசமிருந்து இந்த பகுதியை கடந்த ஜூலை மாதம் அரசு படையினர் மீட்டார்கள். படகு சேவை துறையில் புகை மாசுபாட்டை குறைக்கும் வகையில் புதிய வகை பசுமை திட்டத்துக்கு மாற நெதர்லாந்தின் ஆம்ஸ்டர்டாம் நகரம் ஆயத்தமாகியுள்ளது. ஆனால் விலை மதிப்பான அந்த திட்டம் நடைமுறையில் சாத்தியமாகுமா என்பதை பார்ப்போம். ஆம்ஸ்டர்டாம் நகரம் பல்வேறு காரணங்களுக்காக பிரபலமானது. மரக்காலணிகள், டியூலிப் மலர்கள், தேநீர் நிலையங்கள், டிராம் வண்டிகள், மிதிவண்டிகள், படகுகள் என எல்லாமே இதில் அடங்கும். ஆனால் அவற்றின் டீசல் இன்ஜின்கள் மாசுபாட்டை ஏற்படுத்துகின்றன. இதையடுத்து 2025 அனைத்து படகுகளும் மின்சக்தி படகுகளாக மாற உள்ளன. பின்ஸ்டன் சர்ச்சிலை முதல் முறையாக கால்வாய் பகுதியில் கொண்டு சென்ற பெருமைக்குரிய பிரின்சஸ் ஐரின் முதலாவதாக மின்சக்தி இன்ஜினுக்கு மாறியுள்ளது. எங்களின் ஈஷிப் நிறுவனம் மின் படகுகளை தயாரிக்கிறது. படகுகளில் உள்ள டீசல் இன்ஜினை அகற்றிவிட்டு பேட்டரிகள் இயங்கும் மின்சக்தி இன்ஜினை பொருத்துவோம். மின்சக்தி இன்ஜின்கள் அமைதியாக இயங்கக்கூடியவை. ஆனால் டீசலில் இருந்து மின்சக்தி இன்ஜினுக்கு மாறுவது கடினமானது. இது போன்ற படகிற்கு 66 பேட்டரிகள் தேவை. இவற்றை சார்ஜ் செய்ய 10 மணி நேரம் தேவைப்படுகிறது. ஒரு முறை முழுமையாக சார்ஜ் செய்தால் 2 நாட்களுக்கு படகை பயன்படுத்தலாம். ஒரு டீசல் என்ஜின் படகை மின்சார படகாக மாற்ற 3 மாதங்கள் வரை ஆகும். ஒரு பேட்டரியின் விலை $2,900 விற்கப்படுகிறது. இதனால் பசுமை சேவைக்கு மாற படகு நிறுவனங்கள் லட்சக்கணக்கான டாலர்களை செலவிட வேண்டும். ஆனால் அதைவிட தூய்மையான காற்றை சுவாசிக்க இந்த புதிய முயற்சியை ஆம்ஸ்டர்டாம் வாசிகள் வரவேற்பார்கள் என்ற நம்பிக்கை இங்குள்ளவர்களிடம் மேலோங்கி இருக்கிறது. வடக்கு சிரியாவின் அல்கசாக்கா மாகாணத்தில் உள்ள டெல்ஹாமஸ் பிராந்தியத்தில் உருவான அசாதாரணமான புழுதி புயலை அந்த வழியாக சென்றவர் படம்பிடித்துள்ளார். புலம்பெயர்ந்த மக்கள் அதிகம் வாழும் பகுதியில் மோசமான வானிலையை விவரிக்கும் இக்காட்சி அவர்களின் ஆபத்தான வாழ்க்கையை விவரிக்கும் வகையில் இருக்கிறது. சிரியாவின் புழுதி புயல் காட்சிகளுடன் இன்றைய செய்தி அறிக்கை நிறைவு செய்கிறோம். மீண்டும் சந்திக்கலாம். வணக்கம் நேயர்களே. Thank you.